அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல் லைக்கன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கனா பெய்டு சப்ஸ்க்ரிப்ஷன் இருக்குது ஃபிஃப்டி நைன் ருபீஸ்ல இருந்து ஃபைவ் நைன்ட் நைன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண உடனே வந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட்டி தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் நல்ல குவாலிட்டி வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றுறதுக்காக ஓகே ஸோ அதனால் கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு க்ளியராக வந்துடும் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட நல்ல பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது கொஞ்சம் அப்பில் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கோ அதாவது நாற்பத்தி அதிகமான ஐயோ பார்க்கலாம் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ஓகேயா ஸோ நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூறு இப்போ இருக்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து சேல் டார்கெட்லாம் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் சேல் டார்கெட் போட்டிருப்பாங்க ஸோ சேல்ஸ் இதெல்லாம் சேல் டார்கெட்லாம் உங்களுக்கு பை டார்கெட் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த டைமில் ஸோ பையர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா இந்த ரேஞ்சு வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு இந்த ரேஞ்சுக்கு வந்து தாண்டிடும் ஓகேயா மேபி வந்து இதுலேருந்தே வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதிகமாக வந்து சேல் டார்கெட் போட்டிருந்தாங்கன்னா திருப்பி கொஞ்சம் அப்படி டவுன் ஆகும் ஓகே ஸோ பாசிபிளாக வந்து நேற்றுக்கு பார்க்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஓகே ஒன்ஸ் வந்து நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணிணா ஓரளவுக்கு நல்ல அப்ரெண்டு மாறுது அப்படின்றது நான் ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சி சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து நமக்கு எப்போ வந்து அந்த மூமெண்ட் வந்து போதும் ஸோ அப்போ தான் வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு மேலே தாண்டினா தான் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு ஐநூறு வரலும் வரும் ஸோ திருப்பி ஒரு டவுனு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படியே அப் அண்ட் டவுன் அந்த மூமெண்ட்டில் தான் வந்து போகும் ஓகே ஸோ ஒன்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வருது அப்படின்றத நம்ம ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ எந்த ரேட்டில் வாங்கலாம் உங்கள் ஒன் டே கேண்டல் ஸ்டிக் பிரகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இருந்து இந்த அப் மூமெண்ட் கொஞ்சம் திருத்து பாருங்கள் அப் ஆகிறதுக்கான மூமெண்ட்டில் தான் இருக்குது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ பைனான்ஸில் இன்றைக்கி என்ன காயின்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் என்ன தான் காயின் வந்தாலும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜும் வந்து ஹோல்டு பண்ணி வைங்க ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் ஏன்னா கண்டிப்பாக வந்து ரேட் வந்து ரீச் ஆகும் ஸோ சொலானா பார்ப்போம் ஸோ சொலானா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது ஸோ நிறைய பேர் கொஞ்சம் அதிகமான ரேட்லலாம் வாங்கி வச்சுருப்பீங்க மேபி இப்போ இருக்கிற ரேட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் அதிகமான ரேட் போகும்போது வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்கிறதா இருந்தால் எவ்வளோக்கு வாங்கலாம் ஒரு நூற்றி முப்பது டாலர் ஒரு டூன்னு ஒரு நூற்றி இருபத்தேழு டாலர் அது மாதிரி கொஞ்சம் டவுன் ஆச்சு ஒரு ரெண்டாயிரம் டாலர் பிடிசி டவுன் ஆச்சுன்னா அப்போ வாங்கி வச்சுக்கோங்க அதர் தென் வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோரில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ செல்லர் வந்து கம்மியாக இருக்குது ஓகே ஸோ செல்லர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக விட ஒரு நல்ல ரேட் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் டனில் இருக்குது ஸோ பாசிட்டிவாக வந்து இது ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது மேபி கொஞ்சம் கம்மியாகிட்டு திருப்பி வந்து அப்பாவதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வாங்கினாலும் நான் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து ரீச் வந்து ஆகும் நிறைய பேர் வந்து செல்லர் அதிகமாக போயிடுச்சு இப்போ வாங்க முடியாதா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து பைனான்ஸில் பார்த்திங்கன்னா செல்லர் வாங்கலாம் அதுக்கப்புறம் பிஓஎ என்டின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது பான்னு சொல்லிட்டு ஸோ இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபது டாலர்லேருந்து முப்பது டாலர் ஒரு பத்து டாலர் ரீச் ஆகிட்டு திருப்பி வந்து இருபத்தஞ்சு டாலரில் இருக்குது ஓகே ஸோ மேபி இது இன்னும் கூட அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்னா ஒரு இருபத்தி மூணு டாலர் அந்த மாதிரி வந்து தாராளமாக வாங்கி வைங்க வாங்கி வச்சிங்கன்னா அகெயின் ஒரு முப்பது டாலர் இருபத்தெட்டு டாலர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ காணாலே ஒரு சின்ன டவுன் வருது ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டாலர் வர மாதிரி இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க புக் மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த காயின் வந்து பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆல்கோ காயின் பார்க்கலாம் ஸோ ஆல்கோ காயின் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கேண்டில் பிரகாரம் வந்து இது அப்படியே பிட் காயினோட மூமெண்ட்லேயே தான் இருக்குது மேபி கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அந்த ரேஞ்சு வந்ததுன்னா வாங்கி வைங்க ஸோ வாங்கி வச்சுட்டு வந்து கொஞ்சம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கனாலும் நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஷார்ட் பீரியடில் வேணுனாலும் டூ ஜீரோவில் வந்து டூ பாயிண்ட் டபுள் ஜீரோவில் சேல் டார்கெட் போட்டிங்கன்னா ஒரு ரீச் வந்து ஆகும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி வைக்கலாம் ஸோ முக்கியமான இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டெபாசிட் இஷ்யூ வந்து எல்லாேருக்கும் இருந்ததில்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டெஸ்ட்டில் வந்து டெபாசிட் வந்து ஏன் இந்த வீடியோலேயே சொல்கிறேன்னா நிறைய பேர் தனியாக போட்டால் பார்க்க மாட்டிங்க ஸோ ஜியோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து பண்ண முடியுது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு உங்களோடைய பேங்க் டீட்டெயில் வந்து பேங்க் செட்டிங்ஸில் போய்க்கோங்க ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து டிக் பண்ணாமல் இருக்கும் ஓகே அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டு சப்மிட் ஃபார் ஒயிட் லிஸ்டிங் ஸோ ஒரே டைமில் வந்து நாலஞ்சு பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணலாம் அதே மாதிரி யூபிஐ கூட ஆட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னோடய நம்பர் டூ ஒய்பிஎல் இருக்குது பாருங்கள் அந்த ஃபோன்பேயோட இதுவும் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ எதுலேருந்துலாம் நீங்கள் வந்து ஃபண்டு அனுப்பணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த இந்த டிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிக்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா மாதிரி இப்போ இந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஜியோடஸ் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜியோடஸோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெபாசிட்ன்றது போயிட்டு இன்ஸ்டன்ட் டெபாசிட் போய்க்கோங்க இந்த மூணுத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க எஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெஜ் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எனபிள் பண்ணிவிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலே பழைய மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதில் வந்து நீங்கள் அந்த நெட் பேங்கிங்கில் போயிட்டு இல்லை மொபைல் பேங்கிங்கில் போய்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப அனுப்பு வேணாம் சும்மா ஒரு பத்து ரூபா அனுப்புங்க இந்த அக்கௌண்டுக்கு வந்து ஒரு பத்து ரூபா நான் சும்மா பத்து ரூபா தான் அனுப்பி பார்த்தேன் வந்துடுச்சு கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நான் அமௌண்ட் அனுப்பிக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுலேயே கூட பை பண்ணி காயின்ஸை வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து விஜரக்சில் தான் பண்ணுவேன் இல்லை பைனான்ஸில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதில் வந்து டிஆர்எக்ஸ் ட்ரான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரானை பை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் வெஜிர்சோட தான் ஆனால் மொ வெஜிர்சில் மொபிக்யிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ட்ரான் வாங்கிட்டு வெஜிரோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து ஃப்ரீயாக தான் போகும் உங்களுக்கு ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுனாச்சா மறக்காமல் ஜியோடஸ்ஸு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் இருக்குது ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து வெஜ்ரெக்ஸில் பார்க்கலாம் என்ன காயின் வாங்கலாம் அப்படின்றதும் ஸோ வெஜ்ரெக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன காயின்லாம் ஏறி இந்த போலி காயின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறிட்டு ஆக்சுவலாக இன்னும் நல்ல ரேட் ஏறும் வெயிட் பண்ணுங்கள் அர்ஜென்ட் படி ஏன்னா போலிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா தொண்ணூறுரூவா வரலும் போன காயின்னு வாங்கி இந்த டைம் வச்சு கொஞ்சம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள் மாதிரி சிகேபியும் சொல்லியிருந்தேன் இந்த காயினுக்கு ரேட் ஏறுனு இப்போ இருக்கிற ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் இருக்குது இப்போ வாங்கி வச்சிங்கனாலும் பெட்டர் தான் ஐசிபி காயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாய் இருக்குது ஸோ ஆறாயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரியான ரேட்லாம் வந்து ரீச் ஆயிருக்கு ஆல் ஓகே ஸோ ஆறாயிரத்து மேலே ரீச் ஆயிருக்கு பார்த்திங்கனா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ரீச் ஆயிருக்கு ஸோ இப்போ வாங்கி வச்சிங்கன்னா அப் டு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லாங் டைம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த காயின்லாம் அதிகமாக வாங்கி வச்சிருக்கோங்க ஒரே பண்ணாதீங்க கண்டிப்பாக ரேட் ஆகும் அதேமாதிரி சிஓடிஐ காயின் கண்டினியூவாக ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டைம்லலாம் போய் வாங்காதீங்க முடிஞ்சால் நல்ல ப்ராஃபிட் இருந்ததுன்னா சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது ப்ராஜெக்ட் இது மாதிரி தான் வந்திருந்தா இந்த மாதிரி ரேட்டு ஏறும் ஓகே ஸோ ஆல்ஃபா பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக ஏறி இருக்குது சரியா ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆவரேஜ் பண்ணி வைங்க ஸோ எல்லா காசும் ஐ கிட்டலே இல்லாமல் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து ஐயன் வச்சுருக்க மாதிரி பாருங்கள் டிஜிபிலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கலாம் மேபி இதோட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு மூணு ரூபா முப்பத்தஞ்சு பைசா அந்த மாதிரி இருக்கும்போது வாங்கி ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்கம் வரும் ஸோ இந்த டைமில் என்ன காயின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்லர் ஓரளவுக்கு வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது ஸோ செல்லர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து இருக்குது ஓகே பதினோருருபா ஐம்பது பைசா ஸோ பதினஞ்சு ரூபா ஒருலாம் ரீச் ஆகிருக்கு பதினஞ்சு ரூபாயெலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வாங்கினீங்கனால ஒரு பதினாலு ரூபா ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு இன்கம் வேணுனா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து ஒரு பதினாலுரூபா மேபி ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு மாதிரி வந்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு பத்து ரூபா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்த்து வாங்கலாம் ஸோ பத்து ரூபா இந்த ரேட்டுக்கெலாம் வந்தால் தாராளமாக செல்லர் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூனே காயின் பார்ப்போம் ஸோ ரூனே காயின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட் நல்ல கம்மியான ரேட்டு ஏன்னா உங்களுக்கு எழுநூறுபா இதுவரைலாம் இந்த ரேட் போயிருக்கு ஸோ உங்களுக்கு ஓவராலாக இப்போ இருக்கிற ரேட்டு ரூனே வாங்கி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கண்டினியூவாக டவுன் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதே சப்போர்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு எழுநூறுபா வரலும் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் டவுன் ஆனாலும் இந்த ரேஞ்ச் வந்து ரீச் வந்து ஆகும் ஸோ ரூனே காயின் வாங்கி வச்சுட்டு ஒரு எழுநூறுபா சேல் டார்கெட் போட்டால் கூட ரீச் வந்து ஆகும் ஸோ இரநூறுவா டிஃப்ரெண்ட்டில் ஸோ ஒரு நூற்றி எண்பது ரூபா டிஃப்ரெண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டக் காயின் பார்க்கலாம் ஸோ டக் காயின் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேட்டு தாராளமாக வாங்கி வைக்கலாம் ஏன்னா வந்து நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு ரூபாய் இருபது பைசா இந்த மாதிரியான ரேட்டெலாம் வந்து ஏறி இருக்கு ஏறிட்டு தான் ஓரளவுக்கு ஏறி இருக்கு பார்த்திங்கன்னா எட்டு ரூபாய் ரீச் ஆகிருக்கு ஸோ இது வாங்கி வச்சுட்டு ஒரு எட்டு ரூபாய் சேல் டார்கெட் போட்டு வெயிட் பண்ணிங்கனால் ஓகே அப்புறம் டென்ட் காயினும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓவரால் பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேபி மூன்று ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோவில் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வரும்போது ஒரு பாதி சேல்ஸ் பண்ணிக்கோங்க மெய்பி திருப்பி கீழே வரும்போது கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஸோ நீங்கள் வாங்கி வச்ச காயின்லாம் கண்டிப்பாக வந்து லாஸ்டில் இருந்தாலும் வர அக்டோபர் மாதம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு ஆனால் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே பண்ணாதீங்க முடிஞ்சா கம்மியாக இருக்கும் போது காயின்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்